श्रीमान्वेङ्कटनाथार्य कविताकेकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमभक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய உபன்யாசம் ஆரம்பிப்பதற்கு முன்ன தற்போது சோபகிருத்து வருஷத்துக்கு எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்பட வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். இன்றைய தினம் யுகாதி. இந்த யுகாதி பண்டிகைன்றது சாந்திரமான ரீதியால வருஷம் ஆரம்பிக்கிறது. இது தெலுங்கு வருஷ பிறப்பு தானே, நமக்கு என்ன இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நாம பல விரதங்களை பல பண்டிகைகளை சாந்திரமான ரீதியில அனுஷ்டிக்கிறோம். நாம நவராத்திரி பண்டிகை விசேஷமா கொண்டாடப்படுகின்றது. அந்த நவராத்திர பண்டிகையும் சாந்திரமான ரீதியாக தான் நம்ம சில சமயம் புரட்டாசி மாதத்துலேயும் வரும், ஐப்பசி மாதத்துலேயும் வரும், ஸ்ரீராம நவமி, நிருசிம்ம ஜெயந்தி, இப்படி பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் சாந்திரமான ரீதியாக நாம் அனுஷ்டிக்கிறோம். ஆவணியாவட்டம் இப்படிலாம் எத்தனையோ பண்டிகைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம பொறுத்த வரைக்கும் யுகாதியும் விசேஷமான ஒரு நாள் தான். இந்த நாளில் எல்லாருக்கும் சகல க்ஷேமமும் ஏற்படணும்னு அந்த தேவபெருமான் அருடி வாரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ தான் சேவிச்சுட்டு வரேன். அந்த பிரசாதத்தோடு உங்கள் எல்லாருக்கும் அவருடைய அனுகிரகம் வரணும்னு மறுபடியும் அவர் திருடி வாரத்தில் விண்ணப்பத்தை செய்து கொள்கிறேன். இன்றைய தினம் சிவைகுண்ட ஸ்தவத்தினுடைய ஆறாவது ஸ்லோகார்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். தத்துவமக்ஷரம் அதிருஷ்யம் அகோத்திர வர்ணம் அக்ராஹ்யமங்கயம் அதீதிருஷம் அத்விதீயம் ஈசானமஸ்ய ஜகதோ யதனோ ரணீயா தத்வைஷ்ணவம் பதமுதாரமுதாஹராமஹ. யத்தமரமோத்திரவர்ணம் அகிராஹியமவியமீதமீயம் ஈசானமஸ்ஜகதோரணீய தைஷ்ணவம் பதமுதாரமுதாஹராம. வைஷ்ணவம் பதம் உதாரம் உதாஹராம என்று சொல்ற எம்பெருமானுடைய திருவடியை நாம் எல்லாரும் ஸ்துதிக்கிறோம். இந்த நல்ல நாளில் எம்பெருமானுடைய திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணுறது தவிர வேற என்ன நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயமாக இருக்க போகிறது? ஆகையால் இன்றைய தினத்தில் நாம் அந்த எம்பெருமானுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணுறோம்னு ஆழ்வான் சாதிக்கிறத நாம் அப்படியே மனசில் வச்சுக்கிறோம். நாம் இப்போ பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பத்தி போன ஸ்லோகத்துல அனுசந்தானம் பண்ணார். இப்ப திவ்யாத்ம ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்றார் இங்கு ஆழ்வான். பீதாம்பரம் வரத சீதள திருஷ்டி பாதம் ஆஜானுலம்பி புஜமாயத கர்ணபாசம். இது போன ஸ்லோகத்துல பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களம் பண்ணார். தாயா ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு அந்த திருப்பாவை ஆரம்பிக்கிறார்.
அன்னிய தினத்துல மது நிறைந்த நன்னாள்னா அன்னிய தினத்துல பௌர்ணமியா இருந்துருக்கு. எல்லா வருஷத்துலயும் மார்கழி மாசம் பிறக்கிற இன்னைக்கு பௌர்ணமியா தான் இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ஆண்டாள் ஆரம்பித்த வருஷத்துல அந்த திருப்பாவை அனுசந்தானம் பண்ணுச்சு. அதாவது ஆண்டாள் பாவை நோன்புகள் நோற்ற பொழுது அந்த மார்கழி மாசம் பௌர்ணமி மாசமாக இருந்துருக்கு. இந்த கும்பகோணத்து ஆகையால ஆரம்பத்துல அத மது நிறைந்த நன்னாளால்னு இங்க மங்களாசாசனம் பண்ண அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சு. கோல் விழுக்காட்டாலேன்னு அந்த இடத்துல சொல்ற ஒரு கொம்பு போட்டோம்னா அது எங்க விழுன்னு நமக்கு தெரியாது. அதுவா போய் நாம நினைக்கிற இடத்துல போய் அது விழுந்ததுன்னா அது ஒரு விசேஷம். அந்த மாதிரி ஆண்டாருடைய மனசு பிரகாரம் அங்க வந்து அன்னைக்கு மது நிறைந்த நன்னாளாக ஆயிடுத்து பௌர்ணமி தினமாகவும் ஆயிடுத்துன்னு அந்த இடத்துல வியாக்கியானம். இன்னைய தினத்துல நான் இப்ப போய் தேவப்பெருமாள் சேர்த்துட்டு வந்தேன். கண்ணாடியர்கள் ஜெலு ஜெலு ஜெலுன்னு பெருமாள் ஒரு செண்பகமால மாத்திரம் ஒரே ஒரு சரம் சமர்ப்பிச்சிருந்து அவர் திருமேனியில அவருக்கே அவர் அபிஜாத்த பெருமாள் ஆச்சு. ஆகையால ஏற்றம் போய் தோணும் பெருமாள் இருந்தாச்சு அரணால் சாத்திண்டு பச்சை கரை போட்டு பீதாம்பரத்தை சாத்தின் இருக்கார் திருமேனியில. இதுக்கு முன்ன நம்ம எப்படி நம்ம நினைச்சோமோ அவர் நம்ம திருமண அந்த பீதாம்பரம் சாத்தின்னு தேவை சாய்க்கிறார். அதுதான் நம்மளுடைய பாக்கிய விசேஷம். இப்படி பெருமாள் திவ்யமங்கள விக்கிரகங்களோடையும் விக்கிரகத்தோடையும் திவ்யாயுதத்தோடையும் திவ்யாபரணங்களோடையும் தேவை சாய்க்கிறார். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் நம்ம மனசுல இருந்திருக்கட்டும்னு ஆழ்வான் பிரார்த்தனை பண்ணார். திவ்யாத்மஸ்வரூபத்தை அடுத்ததாக சொல்ற பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு. ஸ்வரூப சப்தத்துக்கு என்ன அர்த்தம்ன்றது பார்க்கணும். ஸ்வரூபம்னு சொல்லச்சு சுவாசாதாரண தர்மத்தாலே நிரூபிக்கப்படும் தர்மியை ஸ்வரூபம் என்கிறோம் என்று சுவாமி தேசிகன் பிரகதத்தில் லட்சணம் சாதிச்சிருக்க. எம்பெருமானுக்கே உரித்தானதாக இருக்கக்கூடிய தர்மங்களை இட்டு அந்த தர்மங்களோட இருந்துருக்கிற தர்மியை தான் ஸ்வரூப சப்தத்தினால சொல்றதுன்றது. இப்ப முதல்ல மீதி பேர் மாதிரி இல்லை. இப்ப திவ்யாத்மஸ்வரூபத்தை எல்லாருமே ஒத்துக்கிறா. இருந்தா கூட திவ்யமங்கள விக்கிரகம் வரைச்சே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஏதோ சொல்லின்றிருக்கா இருக்குன்றா இல்லைன்றா இப்படி எல்லாம் இருக்கு. ஆகையால முதல்ல வரையறை பண்ணிட்டு இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தோட எழுந்தருள் இருக்கிறவர் தான் சாட்சா சிவன் நாராயணன் தான்றத அதுக்கும் ஒரு ஆச்சரியமா லட்சுமிதரன் கிமப்பி வஸ்து மமாவிரஸ்துன்னு லக்ஷ்மிதரன் பெரிய பிராட்டிய தரிசன் இருக்கிற அந்த எம்பெருமான் அவர் நம்மளுடைய மனசுல இருக்கட்டும் ஆவிர்வாகட்டும்னு பிரார்த்தனை பண்ண. இப்ப பகவத் ஸ்வரூபத்தை விஸ்தாரமா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அக்ஷரம் அதிருஷ்யம் அகோத்ர வர்ணம் தத்துவம். எந்த ஒரு பகவத் ஸ்வரூபமானது இது சத்தியமாக இருந்துட்டு இருக்கு. சத்தியம் சத்தியம்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா எந்த ஒரு காலத்திலும் அழிவில்லாததாக இருக்கிறது தான் சத்தியம். அது ஸ்வரூபத்திலேயோ குணத்திலேயோ எந்த விதத்திலையும் எம்பெருமானுக்கு மாறுபாடு கிடையாது, குறைவு கிடையாது. எல்லா சமயத்திலையும் அவர் சத்தியமாக இருந்துருக்கு என்பதாக எம்பெருமானுடைய ஸ்வரூபமானது சத்தியமானதுன்னு அர்த்தம். அதுக்கு யத்தத்துவம் அக்ஷரம் அதிருஷ்யம் அகோத்ர வர்ணம். அக்ஷரம் நக்ஷரதீதி அக்ஷரம்னு சொல்லி சொல்றோம். அக்ஷரம்னாக்க நாசம் இல்லாததுன்னு அர்த்தம். அதுக்கு நாசம் இல்லாததாக இருக்கிறதுக்கு வரைச்சே எப்படி சொல்றதுன்னா ஸ்வரூபத்தினாலேயோ சுவாவத்தினாலேயோ மாறுபாடு அடையாதது தான் நாசம் இல்லைன்னு சொல்றோம். நம்ம விசிஷ்டாந்தைய சித்தாந்த பிரகாரத்துக்கு நாசம்ன்றது அவஸ்தாந்தர பத்தி
அதாவது வேறு ஒரு நிலையை அடைவதுதான் நாசம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ மண் இருக்கு, மண்ணை பிதிஞ்சி அது குடமா ஆயிடுறது. இப்போ அந்த ஏற்கனவே அந்த மிருத்தசைன்றது இருக்க இந்த மண்ணா உண்டையா இருக்கிறதுன்றது அது இல்லை. இப்போ அது போய் சொரூபத்துல ஒரு மாறுபாடு, அது குடமா இருக்கு. குடமான பிற்பாடு அது உடஞ்சிடுச்சோம்னாக்கா அது ஓட்டாண்டு இல்லையா இருக்கு. ஆனா எல்லா திசையிலையும் மண்ணுன்றது இருக்குதான் இருந்துருக்கு. அப்ப குடம் உண்டாயிருக்கு, குடம் நாசமாயிடுச்சுன்னு சொல்லி விவகாரம் பண்ணச்சே, இது ரெண்டையும் உண்டானது நாசமாறுதுன்றது ரெண்டுமே ஸ்வரூபான் நிதாபாவத்தை சொல்றது. அந்த வஸ்துவனுடைய வேறு நிலையை அடையிறது தான் இது சொல்றது. இப்ப எம்பெருமானுடைய ஸ்வரூபத்துல எதனா மாறுபாடு அடைய போறதான், எம்பெருமானுடைய ஸ்வரூபம் விபுவா இருக்க இங்கேயும் ஒரு வார்த்தை பார்க்கணும், ஏ தத்துவம்னு சொல்ற. தத்துவம்னு சொல்றதுனால ஈஸ்வர தத்துவம் இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஈஸ்வர தத்துவம் என்று சொன்னோம்னா பெருமாள் தாயார் ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கிறது தான் ஈஸ்வர தத்துவம். ஒவ்வொரு தத்துவத்திலையும் ஒவ்வொன்றும் அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே அச்சேதன தத்துவத்தில் அடங்கினதாக ஆயிடுறது. எத்தனை ஜீவன்கள் உண்டோ பத்தமத்த நித்யான்னு சொல்லக்கூடிய ஜீவன்கள் எல்லாமே சேத்தன தத்துவத்துல அடங்கிடுறது. அப்போ ஈஸ்வர தத்துவத்திலையும் பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் இருக்கு. யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் விஜோத்தமான, பெருமாள் எப்படி எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறோம், அந்த மகிஷத்து சர்வம் வியாபிய நாராயணத்திட்டு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து இருந்திருக்கிறோம். ததைவேயம் விஜோத்தமா இந்த மகாலட்சுமியும் கூட ததைவ பெருமாள் மாதிரிதான் எல்லா இடத்துலையும் இருந்துருக்க. பெருமாள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோ அங்கெங்கெல்லாம் பிராட்டியும் இருந்துருக்க. அப்ப ஈஸ்வர தத்துவம்னு சொல்லச்சு பெருமாளும் பிராட்டியுமா இருந்துருக்கிற இந்த தத்துவம் அக்ஷரம், எந்த ஒரு சமயத்திலையும் அழிவில்லாதது, எந்த ஒரு சமயத்திலையும் மாறுபாடு அடையாதது. அந்த மாறுபாடுன்றது ஸ்வரூபத்துல மாறுபாடு, சங்கற்பத்தினால மாறுபாடு அடைஞ்சிக்கலாம், அது வேற விஷயம். அனுமாருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு இருந்தது, அந்த சக்தியினால அனுமா ரொம்ப பெரிய ஒரு ரூபத்தையும் எடுத்துக்கிற, ஒரு தம்மாத்துண்டு ஒரு குட்டியா இருக்கிற ரூபத்தையும் எடுத்துக்கிற, இதுக்கெல்லாம் உண்டான ஒரு அனுகிரக விசேஷம், தேவதா அனுகிரக விசேஷம் அவருக்கு இருந்ததுனால அவர் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணார். அந்த மாதிரி பெருமாள் அவதாரம் எடுத்துக்கிறாருனாக்க இந்த அவதாரத்துல அவருடைய சங்கல்பத்தினால இந்த அவதாரங்கள்லாம் எடுத்துக்கிறேன். அவருடைய ஸ்வரூபத்துல எப்பவுமே மாறுபாடுன்றது கிடையவே கிடையாது. ஆகையால அக்ஷரம்னு சொல்ற ஜீவாத்மா கூட நிச்சயமா தான் இருந்துருக்கச்சே, அக்ஷர சப்தத்தினால ஜீவாத்மாவும் சொல்லப்படுகிறது சில இடங்கள்ல. இந்த இடத்துல அக்ஷர சப்தத்தினால பரமாத்மா தான் சொல்ற. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபத்துல மாறுபாடு இல்லை, அது அனுபவம் அனுபூத ஞானத்தோடய இருக்கிறதுன்றது சத்தியமான விஷயம். ஸ்வபாவத்துல மாறுபாடு இருக்கு, அது அவ வாழ்க்கைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப ஞான சங்கோச்ச விகாசங்கள்லாம் ஏற்படுகின்றன. ஆகையால ஸ்வபாவத்துல மாறுபாடு இருக்கிறதுனால அது அக்ஷரம்னு சொல்ல முடியாது, மாறுபாடு அடையக்கூடியதாக தான் இருக்கு. யத்தத்வம் அக்ஷரம் அதிருஷ்யம் அகோத்ர வர்ணம், இது சத்தியமானதாக இருக்கு, நிர்வீகாரமாக இருக்கு, கண்ணால பார்க்க முடியாததாக இருந்திருக்கு என்று சொல்ற அதிருஷ்யம் என்பதாக. அதிருஷ்யம்னுச்சே இப்ப நாம போய் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேமிச்சுட்டு வந்திருக்கோம். இப்ப கண்ணால பார்க்க முடியாததாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பகவத் ஸ்வரூபத்துக்கு பிரத்யக்ஷம் வரணும்னாக்க பகவத் சங்கல்பத்தினாலதான் ஏற்படுமே தவிர நம்மளால இந்த மாம்ச சக்ஷுஷை கொண்டு பார்க்க முடியாது. அர்ஜுனன் பார்த்து அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனுக்கு கிடைச்சது, அது எதனால திவ்யந்ததாமிலே சக்ஷுன்னு அவருக்கு திவ்யமான சக்ஷுஷை
கண்ண பெருமாள் கொடுத்தே அதனால அர்ஜுனனால பார்க்க முடிந்தது பெருமாளுடைய ஸ்வரூபத்தை. சாதாரணமாக இருக்கிற கண்களை கொண்டு மாம்சதட்சஸ்னால இந்த இடத்துல அதாவது பிரகிருதிக்குள்ள இருந்துட்டு பார்க்க முடியாதவராக பெருமாள் இருந்துருக்கு என்று சொல்வார். அதிருஷ்யம் அகோத்திர வர்ணம், கோத்திரம் வர்ணம் என்று சொல்றது என்னன்னா, இதுல கோத்திரம்ன்றது அவளுடைய லீனியன், இதுல இருந்து வரக்கூடியது யாருடைய பிறப்பு வா பெரியவா ஒப்பிதாம் கல்யாணத்துல கூட சொல்லச்சு இந்தந்த கோத்திரத்துல இருந்து வரச்சு நாம சொல்லச்சு மூணு புருஷால திரிபுருஷால சொல்லி அவளுடைய குழந்தை இந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்கிறதுன்னு சொல்லி வரப்பிரேஷனம்னு சொல்றது. இந்த பிறன் கேட்கிறா இந்த பொண்ணு கொடுக்கலாமான்னு எல்லாரும் சபையில கேட்டுட்டு சபையில இருக்கிறவள்லாம் அங்கீகாரம் பண்ண பிற்பாடுதான் தாசியாமி தாசியாமி தாசியாமின்னு பொண்ணை பெற்றவராக இருக்கிற பிதா பொண்ணை கன்னியாதானம் பண்ணி கொடுக்குற அந்த வரப்பிரேஷனம் பண்றது இருக்க, இது சாஸ்திரியமான ஒரு விஷயம். ஏன்னா அவளுடைய கோத்திரம் ஊர் பேர் தெரியாதவனா இருக்க முடியாதுன்றதுக்காக, இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அந்த மாதிரி பெருமாளுக்கு யாரன்னா இருக்காரா இவ அப்பா தாத்தா பாட்டின்னு இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்னு எதனா சொல்ல முடியுமா பெருமாளுக்குன்னா? ஒண்ணுமே முடியாது. என்ன ஏன்னா இவர் தான் சிருஷ்டிகர்த்தாவா இருந்துருக்கு, இவர் சிருஷ்டிகர்த்தாவா இருந்துருக்கு, இவர் தானே எல்லாத்துக்குமே ஆதி மூலமாக இருக்கட்டு, இவர் இங்கிருந்து போய் இவருக்கு ஒரு மூலமா இன்னொன்னு ஒண்ணு தேட முடியுமான்னு. அகோத்திரம் அவர்ணம், வர்ணம் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராதி வர்ணங்கள், அதுல எதுவுமே சொல்ல முடியாது. இதுல ஒரு சில சுவாரஸ்யம் நேர்த்தி ஒருத்தரோட பேசிட்டு இருக்கே சொன்ன, ராட்சசான்றது ஒரு சமுதாயமான ஒரு விஷயம். அந்த ராட்சசாரில் கூட பிராமண ராட்சசன் க்ஷத்ரிய ராட்சசன் இப்படி சூத்ர ராட்சசன் இப்படி எல்லாம் உண்டு, ராட்சசாரிலையும் வித்தியாசம் இருக்கு. இப்படி வர்ணம்ன்றது எல்லா ஜாத்திலையும் எல்லா இடத்துலையும் இருக்கு. சில பேர் வேணா நம்மள வந்து வர்ணாசிரம தர்மம் எல்லாம் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. எல்லா மதத்திலையும் எல்லாரும் தான் அந்த வர்ணத்தை அவ பின்பற்றி கொண்டுதான் இருந்துருக்கா. ஆனா பொய் சொல்றோம், நாங்க ஒண்ணும் அது பண்றது இல்லைன்னு சொல்றது அப்படி இல்லை. சரி, பெருமாளுக்கு பெருமாள் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்னா, அவர் எந்த இந்த ஒரு வர்ணத்துக்குள்ள அவரை அடைச்சு சொல்ல முடியாது. இப்படி கோத்திரம் வர்ணம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்பதுதான் அந்த பகவத் ஸ்வரூபத்தை இங்க சொல்ற. அக்ராஹ்யம் அவ்வயம் அநீதிருஷம் அத்விதீயம். அக்ராஹ்யம், இந்த பெருமாளை எதனா கண்டுபிடிக்க எதனால நாம தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டோம்னாக்க, தெரிஞ்சுக்க முடியாது, எதாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். அதாவது பிரத்யக்ஷ அனுமானாதி பிரமாணங்கள்னால அறிய முடியாதவராக பெருமாள் இருந்திருக்கு என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்க முடியுமா? பகவத் ஸ்வரூபத்தை நம்மளால சேவிக்க முடியுமா? முடியாது. யாரோ சில பேருக்கு சுகிருத விசேஷத்தினால துருவன் மாதிரி இருக்கிறவர்களுக்கு பெருமாள் பிரத்யட்சமா சேவை சாய்க்கிற, அந்த மாதிரி எல்லாருக்கெல்லாம் சேவை ஆகாது. ஆகையால நம்மளுடைய புலன்களால பிரத்யட்சத்தினால சேவிக்க முடியாது. சரி, ரூபம் இல்லாத வஸ்துவோ வாயு மாதிரி இருக்கிறவைகளை உணர்வது ஸ்பர்சத்தினால உணர்றோம். அந்த மாதிரி பெருமாளையும் எதனா ஸ்பர்சத்தினால உணர முடியுமன்னா, நாம என்ன திருக்கோவிலூர்லயா இருக்கோம், நாம என்ன அந்த முதலாழ்வார்களுக்குனா அவள்லாம் ஸ்பர்சத்தால உணர்ந்தவர்கள். மூணாவதுக்கு மேல மூணு பேருக்கு மேல நாலாவதா பெருமாள் எழுதியிருக்கேன்றதுனால அந்த வீட்டு இடகழியிலன்னு சொல்லச்சே, அந்த ரேடியில ஒருவர் படக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம்ன்ற இடங்கள், அந்த இடத்துல போய் மூணு பேரும் இருந்தாச்சு நாலாவதா ஒருத்தர் வந்து நிற்கிறேன், அப்பதான் ஆழ்வார் வையங்களையா வாழ்கடலே நெய்யாகன்னு ஒரு தீபத்தை கொண்டு மங்களாசாசனம் பண்ற. இப்படி ஸ்பர்சத்தாலையான உணர முடியுமான்னாக்க, நம்மளாலதான் அந்த ஸ்பர்சத்தாலையும் பெருமாள் இருக்கிறத உணர முடியாது. ஆகையாலதான்
பிரத்யட்சத்தால உணர முடியாது. சரி, அனுமானத்தால தெரிஞ்சுக்கலாமே என்று சொன்னால் அனுமானத்தாலையும் அறிந்து கொள்ள முடியாதவராக பெருமாள் இருக்கு. நையாய்கள்லாம் அனுமானத்தை கொண்டு பெருமாளை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றா. அனுமானத்தினால எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு அவ சொல்றா, ஒரு காரியம்னு இருந்துன்னா அதுக்கு கர்த்தான்னு ஒருத்தன் இருக்கணும். எது எது காரியமா இருக்கோ அது எல்லாமே எத்திக்கிட்டு கர்த்தர்க்கமாக தான் இருக்கும். யாரோ ஒருத்தனுடைய செயலாக தான் அது இருக்க போறது. அந்த யாரோ ஒருத்தர் யாருன்றத தான் தீர்மானம் பண்ணணும். லோகத்துல நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு வஸ்துவையும் யாரோ ஒருத்தர் தான் சிருஷ்டி பண்றான், யாரோ ஒருத்தர் தான் அதன் வந்து பண்ற. அப்ப யாரோ ஒருத்தர்னு சொல்லச்சே, அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னுக்கா சாட்சாத் ஈஸ்வரன் தான். மலைகள், கடல், பூமியில இருக்கிற எத்தனையோ வஸ்துக்கள், இதெல்லாம் செடி அங்குராதிகள், இதுல எத்தனையோ செடி எல்லாம் முளைக்கிறது, மரங்கள்லாம் தானா வளர்றது. இப்ப இதெல்லாம் யார் வளர்த்தா, இதெல்லாம் காரியமான வஸ்துவா போயிட்டு என்ன கேட்டா, இது யார் வளர்த்தான்னு நமக்கு தெரியல. இந்த மரம், இந்த மலை எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியல. இந்த சமுதிரம் எப்படி பள்ளம் தோண்டினான்னு என்ன தெரியல. ஆனா இதுவே எல்லாம் காரியமா இருக்கிறதுனால எது எது காரியமோ அந்த காரியமான வஸ்துக்கள் எல்லாமே ஒரு கர்த்தாவை உடையதாக தான் அது இருக்கும். ஆகையால அந்த கர்த்தா நமக்கெல்லாம் தெரியாததுனால, நம்ம கண்ணுக்கு புலப்படாதவனாக இருக்கிறதுனால அந்த கர்த்தா தான் ஈஸ்வரன் என்று அனுமானத்தினால ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றா நையாய்க்கள்லாம். நாம அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அனுமானம்ன்றது எவ்வளவுதான் ஜாக்கிரதையாக அந்த கேத்துக்களை கொண்டு ஸ்தாபனம் பண்ணாலும் கூட, நம்மளுக்காண்டும் புத்திசாலியா ஒருத்தன் வந்தான்னா இந்த அனுமானத்தை இல்லாத பண்ணிடலாம். அதையால ஈஸ்வர அனுமானம் சொல்லியிருக்கிறதையே இது ஈஸ்வரனை சாதிக்க முடியாதுன்னு இந்த கேத்துல தோஷத்தை சொன்ன ஹேத்துவா பாசம்னு சொல்றது. இதுல தோஷத்தை சொன்னான்னா இந்த அனுமானத்தினால சாதிக்க முடியாததான் ஆயிடும். அதனால பிரத்யட்சத்தினாலையும் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தினாலையும் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு சத்தியமான ஒரு விஷயம். அப்ப நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி சப்தம்தான். அந்த சப்தமும் சாஸ்திர ரூபமான சப்தம்தான். ஸ்ருதியினாலதான், ஸ்ருதி ஸ்மிருதிகள்னாலதான் எம்பெருமானை தெரிஞ்சுக்க முடியும். அதனால அக்ராஹியம்னு சொன்னதே பெருமாளை எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்ல, பிரத்யட்ச அனுமானங்கள்னால தெரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்கு அர்த்தம். அக்ராஹியமம் திருஷம் அத்விதீயம் அவ்வயம். இதுக்கு வியம் இருக்கா, நாசம் இருக்கான்னா நாசம் இல்லை, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும், மாறுபாடு அடையாததாக இருந்திருக்கும். இதே மாதிரி பல வஸ்துக்கள் இருக்கலாமல்லையோ. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வஸ்துவை நாம சொன்னோம்னாக்கா இந்த மாதிரி பல வஸ்துக்களை காண்பிச்சு அதே மாதிரிதான் இதுன்னு சொல்ற மாதிரி, பெருமாள் மாதிரி பிரம்மஸ்வரூபம் மாதிரி இன்னொரு வஸ்துவனுடைய ஸ்வரூபமும் இருக்குன்னு சொல்லலாமன்னாக்க அது சொல்லவும் முடியாதான். இன்னொரு வஸ்து அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. அநீதிருஷம் அத்விதீயம், அத்விதீயம் என்று சொல்லச்சே பெருமாள் மாதிரி இன்னொன்னு நித்தமாபியதிகம் அபியதத்தையும் தேவமோபனிஷதி சரஸ்வதின்னு நித்தமாபியதிகம் பெருமாளுக்கு சமமானவரோ அல்லது இவரை காட்டிலும் உயர்ந்தவராகவோ அந்த மாதிரி எதனா ஒரு வஸ்து இருக்குமானா வேற வஸ்துவும் எதுவுமே கிடையாது. ஆகையில இவரை மாதிரி இருக்கவர் அவரே தான் அத்விதீயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஈதிருஷம் அத்விதீயம் ஈசானமஸ்ய ஜகதஹ யதனோ ரணீய. ஆழ்வார் பாத்திரங்கள்லாம் பார்த்தோம்னா பரந்ததுன் பறவையுள் நீர் தரும் பரந்துடன் பரந்த அண்டமிதன நிலவிசும் பொழிவர கரந்தகிலிடந்தொரும் இடந்துகள் பொருள் தரும்
கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்டகரனே. இப்படி பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கேன்னா, அனோரணியான் மனதோ மகியான்ற ஒரு நிலையில எழுந்துள்ளிருக்கார். உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயான் நிஹிதோ ஸ்விதந்தோ சமக்ரதும் பஷ்யதி வீத சோகா. அனோரணியா, இந்த எம்பெருமான் அணுவான பதார்த்தங்கள்னு எவைகள் சொல்றோமோ அவைகளை காட்டிலும் அணுவாக இருந்திருக்காருன்னு சொன்னோம். அணுன்றதுக்கு டெபினிஷன் என்ன? அணுன்னு சொல்லி சொன்னோம்னா இதுக்கு மேல பிரிக்க முடியாததாக இருக்கிறது அணு. அந்த அணுன்ற வஸ்துவில் அவயவங்கள் கிடையாது, அதுக்கு பார்ட்ஸ் கிடையாது, அதோடு சரி அதான் கடைசி. இதுதான் அணுன்னு விவகாரம். சம்ஸ்கிருதத்துலேயும் நம்ம சாஸ்திரத்துலேயும் அதான் விவகாரம். அணோரணியான்னு சொன்னாக்க, அப்ப அதுக்குள்ளேன்னு ஒரு இடம் இருந்து அது உள்ளுக்குள்ள இருக்குன்னா அந்த உள்ளு புறம்னு எல்லாம் ரெண்டு வந்துருமே. அப்ப அணோரணியான்னு சொல்றதுன்னா அணுவான பதார்த்தத்திலையும் பெருமாள் இருக்கேன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை இது. அணோரணியாம் ஈசானமஸ்தே ஜகதா யதனோரணியா தத்வைஷ்ணவம் பரமுதாரமுதாரமஹ. அந்த உபனிஷத்துல சொல்லுச்சு அனோரணியான் மகதோ மகியான்னு சொல்லி சொல்ற. எதெல்லாம் பெருசா இருந்துருக்கோ அதை காட்டிலும் பெருசா இருக்குன்னா விபுவா ஒரு வஸ்து இருக்கு. அந்த வஸ்துல அதுக்கு விபுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல இன்னொரு விபுன்னு ஒரு வஸ்து வராது. அப்போ மகதோ மகியான்னு பெருசா இருக்கிறத காட்டிலும் பெருசா இருக்கேன்னு இவர் பெரியவரா இருக்கேன்னாக்க, அப்ப விபு பதார்த்தம்ன்றதே ஒன்னும் சித்திக்காத போயிடுமே. அப்ப என்ன சொல்றதுன்னா, இங்க மகதோ மகியான் அனோரணியான்ற இடத்துலலாம் பெருமாள் இல்லாத பிராந்தம் எதுவும் கிடையாது. எங்கு குளம் கண்ணன் என்று சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கேன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் சொல்ற. இங்க உபநிஷத் சொல்றது அபாணி பாதோ ஜவனோ கிரகீதா அபாணி பாதா. அவருக்கு கை கிடையாது கால் கிடையாது, ஆனா குடுகுடுகுடுன்னு ஓடுவேறா, எல்லாத்தையும் பிடிச்சுருவேறா. இப்படி அவருக்கு கண் இல்லை, கண் இல்லாதவராக இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்கறவராக இருந்துருக்க, இப்படி எல்லாம் உபநிஷத் சொல்றது. இப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, அவருடைய இந்திரியங்கள் எல்லாம் நம்மளுடைய இந்திரியங்கள் மாதிரி ஒரு வரையறைக்குள்ள உட்படுத்த முடியாதவை என்பதாக அர்த்தம். பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவராக இருந்துருக்க, அதையால நாம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா காலால் நடந்துதான் போயாகணும். பெருமாளுக்கு அப்படிப்பட்ட நிர்பந்தம் கிடையாது. அவர் எல்லாத்தாலையும் எப்படி வேணாலும் இருக்கிறவர் பெருமாள்ன்றத அவருடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியவராக இருந்திருக்க என்பது சொல்ற. ஈஷா நமஸ்த ஜகதா அஸ்ய ஜகதா ஈசானம். இந்த லோகம் மொத்தத்துக்கும் அவர் தான் ஈஸ்வரனாக இருந்திருக்க, அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டவைகளாக தான் எல்லா லோகங்களும், நித்திய விபூதியும் சரி, இங்க லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி எல்லாமே எம்பெருமானுடைய ஆளுமைக்கு உட்பட்டவைகளாக தான் திகழ்கின்றன. இப்படி இருக்கிறபடினால ஈசானமஸ்ய ஜகதா, இந்த லோகத்துக்கெல்லாம் ஈசானம். இங்கதான் பெருமாள் ஈஸ்வரனாக இருக்கேன்னாக்க, பிராட்டி ஈஸ்வரியாக இருந்துருக்க, ஈஸ்வரீகம் சர்வபூதானு பிராட்டிய சொல்றோம். ஆகையால இப்படிப்பட்ட ஒரு தத்துவம், ஈஸ்வர தத்துவம், அந்த தத்துவத்தை தத்வைஷ்ணவம் பதமுதார முதாரமஹான். விஷ்ணுவனுடைய சுரூபத்தை நாம பேச போறோம். வைஷ்ணவம் பதம் என்பதாக சொல்ற பெருமானுடைய சுரூபம். இங்க உதாரம்னு சொல்றதுனால உதாரா பாதிரி மகதோகம்னு சொல்றதுனால உதாரம்னு ஒரு பெரிய ஒரு இருக்கு.
அதாவது பகவத் ஸ்வரூபத்தை உயர்ந்ததாக சொல்லப்படுவது. உதாரணம் தாத்தா, பெரிய வள்ளலையும் உதாரணம்னு சொல்றோம், பெருசா இருக்கிறதையும் உதார குணத்தால சொல்ற உதாரமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்ப ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் விபுவா இருக்கிறபடினால எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். உதாஹரம் உதாஹரம் உதாஹராமஹா, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நாம ஸ்தோத்திரம் பண்ண தோன்றோமாக ஆக வேணும் என்று இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. எம்பெருமானுடைய திருமங்கல விக்கிரகம், திவ்யாத்ம ஸ்வரூபம் எல்லாமே பிரார்த்தனை பண்ண, அதாவது எல்லாமே ஸ்தோத்திரம் பண்ண தகுந்ததாக தான் இருக்கின்றன. அப்படி இருக்கிறது அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு விசேஷங்களை இப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்தினால அனுபவிக்கிற, அனுசந்தானம் செய்கிற நாமும் இந்த நல்ல நாள்ல எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சுண்டு, இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை நேரில் சேவிக்க முடியாதவா, மனசுல தியானம் பண்ணிண்டு திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் நாம தியானம் பண்ணிண்டு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.